ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள ராஜௌரி மாவட்டத்தில் உள்ள பால் ஜெரலான் கிராம மக்களுக்கு பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. பால் ஜெரலான் கிராமத்துக்கு அருகே உள்ள டாங்கிரி கிராமத்தில் அண்மையில் பயங்கரவாதிகள் நடத்திய இரு தாக்குதலில் இரு பச்சிளம் குழந்தைகள் உட்பட 6 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். டாங்கிரி கிராமம் பால் ஜெரலான் கிராமத்துக்கும் இடையே 4 கிலோமீட்டர் இடைவெளிதான் உள்ளது. 1999 ஆண்டில் பால் ஜெரலான் கிராமத்தில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பால் ஜெரலான் கிராமத்தில் பாதுகாப்பு பயிற்சி பெற்ற கிராம பாதுகாப்பு படையினருக்கு காவல்துறையினர் துப்பாக்கிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராஜௌரி மாவட்ட காவல் துணை ஆணையர் விகாஸ் குந்தால் ராஜௌரி மாவட்டத்தில் விரைவில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிராமங்கள் தோறும் பாதுகாப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் வழங்கப்படும், கிராம மக்களின் பாதுகாப்புக்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முதல் முறையாக இந்தியா ஜப்பான் விமானப்படைகள் ஜனவரி 12 முதல் ஜனவரி 26 தேதி வரை கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட உள்ளன. ஜப்பானில் உள்ள ஹியாகுரி விமானப்படை தளத்தில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது. இதில் இந்தியா சார்பில் சுகோய் SU-30 MK-4 விமானங்கள், 2 C-17 விமானங்கள், 1 IL-78 விமானம் ஆகியவை பங்கேற்க உள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் 4 F-2 மற்றும் 4 F-15 விமானங்கள் பங்கேற்கின்றன. இருநாட்டு படைகளும் கடுமையான சூழலில் பல்வேறு வான்படி போர் பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வான் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இது இருதரப்பு உத்தி சார்ந்த உறவை ஆழமாக்குவதிலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் மற்றொரு நடவடிக்கையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்தை விட அதிக குளிர் நிலவும் என்பதால் டெல்லிக்கு இன்று 6 எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளிலும் எல்லைப் பகுதிகளிலும் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மட்டுமின்றி ரயில் விமான போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி உட்பட வட இந்தியாவின் சில பகுதிகளுக்கு 6 எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குளிர் காரணமாக விவசாயம், கால்நடை, நீர்வளங்கள், போக்குவரத்து மற்றும் மின்துறை ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படும் என்று அறிவித்துள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.